நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல அற்புதமான தருணத்திலே இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான 7 நாட்கள் விசேஷித்த ஜெபத்தை நம்முடைய அருமையான ஜாஷ்வா டிவி மூலமா கர்த்தர் ஏற்படுத்தினார். அன்பான ஆமென் ஜாஷ்வா டிவி நடத்துகிற எங்கள் பிள்ளைகள், அருமையான ஐயா எல்லாரும் இதை வாஞ்சையோடு ஏற்படுத்தினார்கள். பல ஊழியர்கள் கடந்த 6 நாட்களாய் வந்து உங்களை ஜெபிக்க வைக்க நீங்களும் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாங்கள் பாஸ்டர் ஆமென் ஜோசப் அருள்ராஜனுடைய மனைவி அனிதா நாங்கள் இணைந்து இந்த 7வது நாள் உங்களோடு கூட இந்த ஜெபத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். எங்களோடு கூட இசை வாசிக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். எங்களோடு இணைந்து இருக்கிற உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த ஜெப ஆமென் நேரத்துக்குள்ள நாம் செல்வோமா. தேவ கிருபை, தேவ மகிமை நம்மை இன்றைக்கு மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆண்டவரே விசேஷமாய் நாளைக்கு ஆண்டவர் எங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு தருகிற அந்த அற்புதமான ஆண்டவர் உள்ளாட்சி தேர்தலில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய, உம்முடைய திட்டம் செயல்படுத்தப்பட ஆண்டவரே ஏற்கனவே ஜெபித்து கொண்டே இருக்கிற இந்த ஜெப நாட்களில இந்த இறுதி நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றியப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதற்காய் காரணமாக இருந்த அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த ஜெப நேரத்தை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய இருதய பாரத்தையே ஜனங்கள் புரிந்து ஜெபிக்க, நாங்கள் ஜெபிக்க எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை எங்களை பூரணமாய் மூடிக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன நிலைமை இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாளைக்கு தேர்தல் அல்லவா, ஒருவேளை நீங்கள் சிலர் சில ஆமென் போட்டியிடருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட இருக்கலாம். ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை முன்னிறுத்தி நீங்கள் செயல்படுங்கள். அவருக்கு சித்தமான காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பாடலுடைய சில அடிகளை பாடிவிட்டு ஒரு சில நிமிடங்கள் ஆராதித்து நாம் ஜெபிப்பது நல்லது. ஏனென்றால் எல்லாவற்றிலேயும் என்னை மகிமைப்படுத்துங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். எந்த இடத்திலும் என்னை மகிமைப்படுத்துங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அவரை நாம் உயர்த்தும் போது வந்து விடுவார். அதன் பிறகு நாம் அவரிடத்தில் விண்ணப்பங்களை வைப்போம். நம்முடைய ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். அதிசயமான காரியங்களை காணப்படும். நமக்கு தெரிந்த பாடல், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை யாரோட ஒப்பிடவே முடியாது. அவர் தான் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர். அவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகிறவர். அவருக்கு சித்தமானவர்களை தலைவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் அவர் தான். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராகிய நம்முடைய தேவனுக்கு இடைவிடா நன்றி என்று சொல்லுவோமா? அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இணைந்து பாடுவோமா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. அரசாளுகிறவரே, ஆண்டவரே, வெற்றி சிறந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, தேசத்தின் மேல் ஆளும் தலைவர்களை எங்களுக்காய் தெரிந்து தருகிறவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே. உம்மை ஆராதி
ஹalleluya ஹalleluya அப்படியே தேவ சமூகத்துல நல்ல ஜெபிக்கு வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் முழங்கால் படியிட்டு தொடர்ந்து நாம் ஜெபிப்போமா நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சகலமும் படைத்தவர் அவர் சர்வ வல்லவர் அவர் மகிமைக்கு பாத்திரர் அவர் மங்காத பிரகாசமானவர் மங்காத பிரகாசமானவர் ஆமென் ஒன்பது மாவட்டங்களிலே இந்த நாட்கள்ல ஆமென் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும்படிக்கு திட்டமிடப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டின் தேர்தல் ஆணையம் இதை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இதை செய்கிறதும் நம்முடைய ஆண்டவர் குறிப்பாய் கடந்த நாட்களெல்லாம் ஆறு நாட்களதற்காய் ஜெபம் நடத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் இப்பொழுதும் ஆமேன் ரெண்டு மாவட்டத்திற்காய் அதுல விசேஷமாய் நம்முடைய திருநெல்வேலி நம்முடைய தென்காசி மாவட்டத்திற்காய் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம் எல்லாரும் தேவ சமூகத்துல ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமா இருமென்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம் அன்பானவர்களே இந்த பூமியை ஆளுகிற ராஜாதி ராஜா நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவரே தாம் நினைத்த காரியங்களை இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா எல்லா காரியத்திலும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இந்த பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷன்ல இந்த உள்ளாட்சி தேர்தல்ல தேவ இரக்கம் வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே நாம் இரக்கத்துக்காய் கெஞ்சுவோமா ஆண்டவரே அநேக நாட்கள் இறக்குறைய பத்து ஆண்டுகள் எங்கள் பகுதியில் ஆண்டவரே இந்த தேர்தல் நடத்தப்படாமல் எத்தனையோ நிர்வாக தடைகள் ஏற்பட்டுச்சு ஆண்டவரே இரக்கமா இப்படி ஒரு காலங்களில் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள் அதுல விசேஷமா இந்த கொரோனா காலங்கள் வந்து எல்லா குடும்பங்களையும் தொழிற்சாலைகளையும் ஆமென் பிள்ளைகளுடைய படிப்பையும் எதிர்காலத்தையும் ஆமென் புரட்டி போட்ட இந்த நிலைமையில ஆண்டவர் இரக்கமாய் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இந்த நாட்கள் வரைக்கும் இருக்க பண்ணியிருக்கிறாரே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமே ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் உம்முடைய திட்டம் மட்டுமே நிறைவேறட்டும் நல்ல சொல்லுவீங்களா ஆண்டவரே லெட் யுவர் வில் பீ டன் உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் நீர் விரும்புகிறதையே செய்யுங்கப்பா நீங்க விரும்புகிறதையே செய்யுங்கப்பா ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆமென் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆமேன் 330,487 ஆண் வாக்காளர்களும் 343,325 பெண் வாக்காளர்களும் ஆமேன் 56 திருநங்கைகளும் இருக்கிறதை ஆமேன் புள்ளி விவரம் கூறுகிறது எல்லா வாக்காளர்கள் மேலும் தேவ கரம் கடந்து வர ஆமேன் தென்காசி மாவட்டத்தில் 369,438 ஆண் வாக்காளர்களும் 385,940 பெண் வாக்காளர்களும் 24 ஆமென் ஸ்தோத்திரம் திருநங்கைகளும் இருக்கிறார்கள் இப்படி லட்சக்கணக்கான பேர் ஆமென் ஸ்தோத்திரம் ஓட்டளிக்க இருக்கிற நேரத்தில் நாம் எல்லா கருத்தாய் சில காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் ஆமென் தென்காசி மாவட்டத்தில் 755,402 பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் 673,868 பேர் வாக்களிக்க இருக்கும் நேரத்தில் அப்படியே ஆண்டவட்ட கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இன்றைக்கு நீங்க கிரியை செய்யுங்கப்பா நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே இதுவரைக்கும் வாக்காளர்கள் ஆண்டவரே என்னென்ன எண்ணங்களோடு இருக்கிறார்களோ தெரியாது உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே குறிப்பாக ஆமென் ஒரு ஏழு காரியத்துக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம் ஏழு காரியத்துக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம் அதுல முதல்ல தேவ திட்டம் நிறைவேற அன்பானவர்களை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வரும் காலங்களை முன்னாகவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவர் சத்துருவும் மனுஷனும் எவ்வளவு காரியத்தை மோசமாக்கினாலும் கர்த்தருடைய திட்டம் அதை தாண்டி ஜெயிக்கும் கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோமா நம்முடைய ஆளுகை இந்த ரெண்டு மாவட்டத்தில் உண்டாகட்டப்பா வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தோடு நீர் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளுகிறோம் அவைகளின் கிரிகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே உம்முடைய தீர்மானங்கள் உம்முடைய திட்டமும் நிறைவேறுவதாக சற்று வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா எங்கள் ரெண்டு மாவட்டத்திலேயும் தேவரீர் இரக்கம் பாராட்டி எல்லா கிராமங்களிலும் எல்லா பஞ்சாயத்துகளிலும்
எல்லா ஆண்டவரே பகுதியிலும் தெய்வீக ஆளுகை வருவதாக, தெய்வீக ஆளுகை வருவதாக. ஆண்டவரே சத்துருவின் சகல திட்டங்களும் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாதபடி, சமாதானம் உண்டாயிருக்க கூடாதபடி, ஐக்கியம் உண்டாயிருக்க கூடாதபடிக்கு குழப்பங்களையும் பிரிவினங்களையும் போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் மாறட்டும் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. அன்பானவர்களே, சதா காலங்களில் வாழ்கிற, சதா காலங்களுக்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற ஆண்டவரை நாம் தேடுகிறபடினாலே இந்த இரண்டு மாவட்டங்களிலேயும் அந்த சர்வலோகத்தின் ராஜாவாகிய தேவன் ஒருவரே எங்கும் ஆளுகை செய்ய எல்லா இடத்திலும் அவருடைய மகிமை உண்டாயிருக்க ஜெபம் பண்ணுங்கள். வாய் திறந்து சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த முழு வாஞ்சை உண்டு? எல்லா இடத்திலையும் ஆளுகை இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பொல்லாத பலவீன வல்லமைகள், ஆண்டவரே பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்க திட்டம் நடக்கட்டும். இதை சொல்ல 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 தேவன் அவருக்கு விருப்பமான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார், அவருடைய விருப்பங்களை நிறைவேறும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் ஆமென். எல்லா இடத்திலும் போட்டியிடுகிற பஞ்சாயத்து தலைவர்கள், வார்டு மெம்பர்கள், ஆமென், மாவட்ட கவுன்சிலர், ஆமென், எல்லாரையும் தேவ கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, போட்டியிடுகிறவர்கள் உமக்கு சித்தமான விதங்களில் அவங்க செயல்படட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் அவங்க பல காரியங்களை செஞ்சுட்டு வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அத்தனை பேர் மேல நீர் ஆளுகை செய்யும், அத்தனை பேர் மேல நீர் ஆளுகை செய்யும். அதில் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத வாக்காளர்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோமா? முதலாவது தேவ ஆளுகைக்கு ஜெபம் பண்ணோம், இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது. யாருக்கு வாக்களிக்கணுங்கிற காரியத்தை கர்த்தரே உணர்த்த வேண்டும், கர்த்தரே உணர்த்த வேண்டும். எல்லாருடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு வேதம் இப்படி சொல்லியிருக்கிறது, அவர் ராஜாக்களுடைய இருதயத்தையே தன் கையில் ஒரு வாய்க்கால போல வச்சிருக்கிறாரா? எல்லா மனிதர்களுடைய இருதயத்தையும் அவருடைய கையில் வைத்திருக்கிறார். எங்கள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவர்களையும், இதோடு கூட இந்த 9 மாவட்டத்தில் நாளைக்கு நடக்கிற ஆண்டவர் இந்த எலெக்ஷனில் ஆண்டவரே வாக்களிக்க போகிற அத்தனை பேரையும் நீர் ஆளுகை செய்ய நாங்கள் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டோம். அவங்க இருதயத்தில் யார் சரியானவர்கள்ங்கிற ஒரு தெளிவை கொடுங்க ஆண்டவரே, தெளிவை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாய் ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அநேகர் இந்த நாட்களில் ஓட்டுக்கு பணம் வாங்குகிற ஒரு தவறான காரியத்தை செய்கிறார்கள், ஒரு தேச துரோக வேலையை செய்கிறார்கள். தங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு ஜனனாகிய விலையேற பெற்ற ஒரு பாக்கியமான ஓட்டை வெறும் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்டவங்களா நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. யார் கொடுத்தாங்களோ உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த உரிமை எந்த விலையும் அதற்கு வைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே யாருக்கு நாங்கள் ஆண்டவரை வாக்களிக்கணும்ப்பா? யாருக்கு ஓட்டு போடுவதனால எங்க பகுதிக்கு நன்மை நடக்குமோ அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க, அதை உணர்ந்து பண்ணுங்க. வெறும் ஆமிச எண்ணத்தினால் நிரம்பி எனக்கு இவங்களை தான் பிடிக்கும் அப்படி இல்லை, இந்த நபர் வந்தா எங்க கிராமத்துக்கு, எங்க ஊராட்சிக்கு, எங்க வார்டுக்கு, எங்க மாவட்டத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நீங்க யார உணர்றீங்களோ அவங்கள சுதந்திரமா போட ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். தகப்பனே, வாக்களிக்கிற அத்தனை பேருக்காக நாங்கள் விசேஷமாய் வருகிறோம். இந்த வாக்கு சாவடிகளுக்குள்ள அவங்க போகும்போதே யாருக்கு வாக்களிக்கணுங்கிற அந்த தெய்வீக சிந்தை, ஒரு தெளிவான சிந்தை ஒவ்வொருவருக்கும் காணப்படுவதாக, ஒவ்வொருவருக்கு காணப்படுவதாக. அவர்களை குழப்புகிற பணத்தின் ஆசை, குழப்புகிற மற்ற தேவையில்லாத ஆசைகள்லாம் மாறட்டும், மாறட்டும்ப்பா. அன்பானவர்களே, இதுலேயும் சிலருக்கு இந்த குடிகாரர்களுக்கு ஆமீன் அந்த போதை வஸ்து வாங்கி கொடுத்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள். அப்படிப்பட்டதெல்லாம் தோற்று போகும்படி ஆமீன் வீண் உலக காரியத்தை கொடுத்து பணத்தையும் மதுவையும் கொடுத்து தங்களுக்கு ஓட்டு வாங்க நினைக்கிறவருடைய திட்டங்கள் தோற்கடிக்கப்பட தேவ திட்டம் நிறைவேறட்டும். ஆண்டவரே,
வாக்காளர்கள் நீர் ஆளுகை செய்கிறதுக்காய் நன்றி. வாக்காளர்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்கிறதுக்காய் நன்றி. பணத்திற்கு மற்ற எதற்கும் மயங்கி அவர்கள் ஓட்டளிக்காதபடி நீ தடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் இந்த ரெண்டு காரியத்தையும் அப்பா கேட்டபடியினாலே இந்த ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறபடியினாலே ஹல்லேலூயா 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 கர்த்தாவே நீர் ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய ஜபம் பரலோகத்துக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அவர் ஜபிக்கிறவர்கள் உண்டோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம டிவியில ஜபிக்கிறது மாத்திரமல்ல, இதை போல அநேக இடங்களில் ஜபிக்கிற பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் கிராமம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், எங்கள் தலைவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், சபையின் பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு இணைந்துதான் நாம் ஜபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், அற்புதங்களை அவர் காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷமாய் மூன்றாவதாய் மத உணர்வுகளை கொண்டு வருகிற எல்லா மனுஷ திட்டங்களை கர்த்தர் மாற்றணும். ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட கேட்போமா, இந்த நாட்களை எங்கு பார்த்தாலும் பிரிவினைகளுக்கு காரணங்களை தேடி அந்த காரணங்களை வைத்து குடும்பத்திற்குள்ள, கிராமத்திற்குள்ள, ஆமேன் தங்கள் ஆமேன் பட்டணத்திற்குள்ள பல பிரிவுகளை கொண்டு வருகிற இந்த மத உணர்வுகள். இரண்டாவதாக ஆமேன் ஜாதி உணர்வு. அன்றோட்ட ஜோமண்ணுங்க, நீங்க ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்க வாயை திறந்து அந்நிய பாஷைகள்ல பேசி இந்த மத உணர்வுகளின் ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க. ஆமேன் ஜாதி பெயரினாலே, ஆமேன் நம்ம ஜாதி. அன்பானவர்களே, கர்த்தர் பல இன மக்களை படைத்திருக்கிறார். ஆமை, நீங்கள் ஒருவேளை ஒரு அடையாளம் உங்களுக்கு சர்டிபிகேட்ல இருக்கும்னா மற்றவர்களே உங்களை போல நேசிங்க. இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகள் இதில் ஒருபடி கூடுதலா இருங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறது, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நீ நேசித்து ஆக வேண்டும். கிறிஸ்தவர்களா இருந்தும் இன்னும் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒருவேளை கிறிஸ்தவனா இருந்தும் நீ கிறிஸ்தவ மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருப்பாய் என்றால் ஆண்டவருடைய வருகையில காணப்பட முடியாது. இந்த உள்ளாட்சி தேர்தல்ல ஆமை நம்ம பகுதியில் நடக்கிற அந்த காரியங்களில பிரிவினைகளின் ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க. வாய் திறந்து கடிந்து கொள்ளுங்க. அமைதியா இருக்காதீங்க, அதெல்லாம் மாறாதுங்க. அதெல்லாம் என்னைக்கு மாற போகுது? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க மாறுங்க, நீங்க உங்க வீட்டை மாற்றுங்க. எழுப்புதல் மாற்றங்கள் கண்டிப்பாய் வரும். சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள மத உணர்வுகளுக்கு இடம் இல்லை. ஆமே, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். என் வீட்டுக்குள்ள ஜாதி உணர்வுக்கு இடம் இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். அடுத்து ஆமேன், பல்வேறு விதமான கட்சி உணர்வுகள். நான் இந்த கட்சி, அந்த கட்சி, எத்தனை பிரச்சனை பாருங்கள் இன்றைக்கு. அதனால ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கு ஓட்டு போடுறது உங்களுடைய சுதந்திரம், ஆனா நீங்க போற பாதையில தான் மற்றவங்க வரணும்னு மற்றவங்களை நீங்க கட்டாயப்படுத்தி கட்சி உணர்வினால பிரிவினை ஆவிகள் வந்திருக்குன்னா இன்றைக்கு அதை கடிந்து கொள்ளுங்க. என் கூட இணைஞ்சு ஜோம் பண்றது எத்தனை பேர் பாரத்தோடு ஜோம் பண்ணுவீங்களா? இது ஆண்டவருக்கு பிடிக்காத முக்கியமான மூன்று காரியம். எல்லா மத உணர்வுகள் மாறட்டும், எல்லா ஜாதிய உணர்வுகள் மாறட்டும். ஆமே, உங்களுக்கு சில அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், நன்றி சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் அதிலேயே ஊறி போய் வளர வேண்டாம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட உணர்வுகளினாலே பிரிந்து கிடக்கிற எங்கள் கிராமம், பிரிந்து கிடக்கிற எங்கள் குடும்பங்கள், பிரிந்து கிடக்கிற எங்கள் பகுதி மக்கள் ஒன்று இணையட்டும் ஆண்டவரே. அப்பந்தான் யார சரியா தேர்ந்தெடுக்கணுமோ அவர்களை சரியா தேர்ந்தெடுக்க முடியும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமேன், இந்த முறை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து நீ தருகிற பஞ்சாயத்து தலைவர்கள், எந்த ஆண்டவரே வார்டு மெம்பரா இருந்தாலும், மாவட்ட கவுன்சிலர்களா இருந்தாலும், அவர்களும் ஆண்டவரே மத உணர்வுகளுக்கும், ஜாதிய உணர்வுகளுக்கும், கட்சி உணர்வுகளுக்கும் வெளியே அவர்கள் காணப்பட ஆண்டவரே அவர்கள் எப்பொழுதும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே, ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே, ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே. ஒற்றுமையை சீரழிக்கிற எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவா கதறுகிறே என் கிராமத்தின் மேல்.
எழுப்புதல் எங்கள் தாழுகாவில் என் கண்கள் காண வேண்டும் ஒன்று கூட சொல்லுங்க எழுப்புதல் எங்கள் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அன்பானவர்களே அன்பும் ஐக்கியமும் வந்து அங்கே இருந்து இயேசு என்று பெயர் உச்சரிக்கிறதான் எழுப்புதல் பிரிவினைகளில் வருகிறதல்ல எழுப்புதல் இன்றைக்கு ஆண்டவரே கதறி கேளுங்கள் நீங்கள் முயற்சி எடுங்கள் பிரயாசப்படுங்கள் பிரிவினை ஆவிகளை கடிந்து கொள்ளுங்கள் எந்த ரீதியில பிரிவினை ஆவி வந்தாலும் ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்க அதற்கு நான் ஒத்து போக மாட்டேன் ஆண்டவரே சில நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்குள்ள வருகிற சபை பிரிவின் பிரிவினை ஆவி ஊழிய பிரிவு ஏதுவானாலும் அதை இன்றைக்கு விட்டு விலகுங்கள் ஒருவேளை நீங்கள் அதை ஆமென் போராட வேண்டாம் விலகிருங்க அந்த பிரிவினை ஆவி வேண்டாம் நாங்கள் ஒன்றிணைந்து நிக்கணும்ப்பா அப்பதான் எங்க கிராமங்கள் மாற்றம் அடையும் எங்கள் கிராமங்கள்ல நன்மை நடக்கும் ஆண்டவரே நன்மை நடக்கும் ஆண்டவரே ஒரு மனதை நீர் கொடுக்கிறதுக்காய் நன்றி நான்காவதாய் விசேஷமாய் லஞ்ச ஊழல்கள் மறைய ஜோம் பண்ணுவோமா ஆமென் இந்த இந்த இதுலயே எத்தனை லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும் இப்படி ஜெபம் பண்றதெல்லாம் மாறாதுன்னு நீங்க சொல்லலாம் ஆனா கர்த்தர் அநேகரை மாற்றி கொண்டு வருகிறார் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோமா இதற்கெடுத்தாலும் லஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கிராமத்தில் இருக்கிற நம்முடைய ஊராட்சி மன்றத்தில் போய் நம்ம வீட்டிற்கு நம்ம காரியத்திற்கு ஒரு நன்மை வாங்குவதற்கு ஆமேன் எத்தனையோ காரியங்களில லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே இந்த லஞ்ச ஆண்டவரே வேலைகள் மாறட்டப்பா எந்த காரியத்துக்கு போனாலும் ஆண்டவரே லஞ்ச ஊழல்கள் மறையட்டும் மறையட்டும் ஆண்டவரே மறையட்டும் ஆண்டவரே இந்த முறை அப்படிப்பட்டவர்கள் நீர் எங்களுக்கு தெரிந்து தாங்கப்பா வலதுகையை உயர்த்தி வீடுகளில் ஜோம் பண்ணுவீங்களா கருத்தோட ஜோம் பண்ணுங்க நேர்மையாய் நடக்கிற தலைவர்கள் வேணும் ஆண்டவரே அன்பானவர்களை சில நேரத்தில் சில இடத்துல யாருமே நேர்மை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே யார் வந்தால் நேர்மையாக இருப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க ஆண்டவரே போதும் இன்னும் லஞ்சங்கள் ஆண்டவரே ஊழல்களை மலிந்து எங்கள் தேசம் எங்கள் கிராமம் எங்கள் ஊராட்சி மடிந்தது போதும் ஆண்டவரே என்று கேளுங்க லஞ்சம் ஊழலுக்கு எதிர்ப்பு இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எப்படியாயினும் இப்படி ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிட்டே ஆகணும் ஆண்டவரே எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் தென்காசி மாவட்டத்தில் எல்லா எல்லையில நீர் அப்படியே கட்டளையிட்டு ஆகணும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 திருநெல்வேலியில் இருக்கிற 1,000 நேர்மையாய் நடக்கிற தலைவர்கள் வேணும் ஆண்டவரே எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிரியை செய்யுங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய கவுன்சிலர் 164 பேருக்குள்ளையும் ஆண்டவரே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பனிரெண்டு மாவட்ட கவுன்சிலர்கள் ஆண்டவரே நேர்மையாய் நடக்கிறவர்களை தெரிந்தெடுங்க ஆண்டவரே அப்பா ஒரு நபர் தவறு செய்தா எத்தனையோ பேருக்கு பாதிப்பு வருமே அந்த உணர்வோடு அவர்கள் நடக்க அந்த பொறுப்போடு நடக்க உதவி செய்யுங்க தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் 14 பேர் உண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானவங்களை தேர்ந்தெடுங்கப்பா நேர்மையானவங்க தேர்ந்தெடுக்கப்படட்டும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீங்கள் ஜெபங்களை கேட்கிறதுக்காய் நன்றி நீங்களுக்கு பதில் தருகிறதுக்காய் நன்றி நல்ல உற்சாகமா தலைக்கு மேல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீங்கள் ஜெபங்களை கேட்கிறதுக்காய் நன்றி அப்பா பதில் தருகிறதுக்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் ஹல்லேலூயா ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் அந்த அற்புதத்தை செய்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி 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 அப்பா நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு பெரிய மாற்றத்தை தெய்வம் பரிபூர்ணமா கட்டளையிட போகிறார் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு லஞ்சம் அழிந்து போயிருக்கிறது நேர்மை வறண்டு போய்விட்டது ஆனா வறண்ட நிலத்தை எல்லாம் நீருட்டாய் மாற்றுகிறவர் அவர் அவரால் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை
ஒன்றுமே இல்ல தேவன் கிரியை செய்ய ஜோமண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா நாங்க எல்லாம் ஒரு மனமா ஜோமன்றோம். நீங்க இந்த கிரியைகள் எங்கள் நடுவில் நடப்பிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. கரங்களை தட்டி வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் பதில் கொடுக்கிறபடினால ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வலது கரத்த வீடுகளை உயர்த்தி ஆமென். தேர்தல் ஆணையத்துக்காய் ஜெபம் பண்ணுவோமா? தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நியாயமாய் நடத்த வேண்டும். பல்வேறு ஆயத்தங்களை செய்யறாங்க. ஆமென். இந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சீட்டு முறைதான் இருக்கிறது. ஆகவே இதற்கு பல அதிகாரிகள் உதவி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையம், காவல்துறை, இன்னும் பல்வேறு துறைகள். ஆமென். அநேக டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் பல்வேறு விதமான துறையில் உள்ளவர்கள், நாம் அத்தனை பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கீழே நின்று இந்த தேர்தலை நடத்துகிற அத்தனை பேரும் நடுநிலையோடு நின்று நடத்தும்படி, நியாயமாக நடத்தும்படி ஜெபம் பண்ணுவோமா? யாருமே பாரபட்சம் காட்டக்கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமென், ஆண்டவரே பாரபட்சத்தோடு நடக்கக்கூடாது. இந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இவங்க கைதா ஓங்கி இருக்குது, இவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் நினைச்சு செயல்படுகிறவர்களுக்குள்ள கர்த்தர் கிரியை நடப்பிக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தேர்தல் ஆணையத்தையும் அதற்கு கீழே அவர்களோடு ஒத்துழைக்கிற அத்தனை துறை அதிகாரிகளையும் அத்தனை பேரை நீர் ஆளுகை செய்வீராகப்பா. நன்றியப்பா. ஒவ்வொரு ஆமென் ஓட்டு பூத்துகளை ஆண்டவர் கையில் கொடுப்போமா? ஆமென். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அங்கே அனுப்பட்டும். தீமையான திட்டங்கள், தீமையான யோசனைகள், கள்ள ஓட்டுகள் எல்லாம் தடுக்கப்படட்டும், எல்லாம் மாறட்டும். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உண்மையா உழைச்சி நேர்மையா ஏதாகிலும் செய்யணும்னு வருகிறவர்களை உடைந்து போக பண்ணுகிற அளவுக்கு கள்ள ஓட்டுகள் சில நேரம் ஆமென் ஸ்தோத்திரம் தேவையில்லாத இடங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து விடும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. நியாயமாய் ஆண்டவரே நடுநிலையாய் இந்த தேர்தல் நடக்கட்டும். ஆண்டவரே நியாயமாய் நடுநிலையாய் இந்த தேர்தலை நீ நடத்துகிறது நன்றியப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க, நீங்களே ஆளுகை செய்யுங்க, நீங்களே ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா அப்படி ஜெபத்தை கேட்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி எல்லா அப்பாவும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தாவின் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்தும ஆதாயத்திற்கு இந்த ஊராட்சி பகுதியிலெல்லாம் கர்த்தர்கிரியை கொண்டு வரும்படியாக, கிராமங்களில் இயேசுவை அறிவிப்பதற்கு ஒரு பெரிய திறந்த வாசல் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். இயேசு ஒரு மதத்தின் கடவுள் அல்ல. இயேசுவே மனு குலத்தின் பாவத்தை மீட்கும்படி, பாவத்திலிருந்தவர்களை மீட்கும்படி, பாவத்துக்காய் மறித்த ஆமென் ஜீவ பலியாய் மறித்த தேவ ஆட்டுக்குட்டி, ஜனங்கள் இயேசுவை அறியும்படிக்கு, சபைகள் கிராமங்களில் மகிமையாய் வளரும்படிக்கு, சபை வளர்ச்சிக்கு ஆத்தும ஆதாயத்துக்கு ஒத்துழைக்கிற நல்ல தலைவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து தர ஜெபம் பண்ணுவோமா?
ஆண்டவரே எங்கள் சபைகள் சில நேரத்தில் அநியாயமான சில காரியத்தினால ஆண்டவரே தடைபட்டு கொண்டிருக்கிறதப்பா. ஊராட்சி தலைவர்கள் சரியா இருந்தா எங்க ஆண்டவரே பகுதியில் ஆண்டவரே ஜாதி மத பிரச்சனை இல்லாமல் அவரவர் விரும்பின மதத்தை ஆண்டவரே மார்க்கத்தை பின்பற்றி இந்திய தேச ஜனநாயக சட்டப்படி வாழ முடியுமே, ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமே, உமக்கு சித்தமானபடி சபைகள் வளர முடியுமே, அப்படிப்பட்ட தலைவர்களை எடுத்து எங்களுக்கு தெரிந்தெடுத்து தாங்கப்பா. ஆத்தும ஆதாயத்துக்கு சபை வளர்ச்சிக்கு தடையில்லாத ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உள்ளாட்சி ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெற்றியாளர்களை நீர் ஏற்படுத்தி தருவீராக. பஞ்சாயத்து தலைவர்களை வார்டு மெம்பர்களை நீர் அப்படியே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் இந்த காரியங்களுக்கு எல்லாம் ஆமென் என்று சொல்லுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் ஜபங்களை கேட்கறதுக்காக நன்றியப்பா. எங்கள் ஜபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபைகளை தாங்குவதாக நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஒரு ஐந்து நிமிடம் தேவனுடைய வார்த்தை ஒன்றை நாம் கவனித்து ஜெபித்து முடிக்கலாம். இது ஒரு புதிய மாதம். இந்த புதிய மாதத்தின் இந்த ஐந்தாம் தேதியில் நீங்கள் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு தருவதில் சந்தோஷப்படுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 55:12 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள், சிறையிருப்பு மாறும். அநேக நேரத்தில் நாம் பல்வேறு முயற்சிகளை பண்ணுகிறோம். மிகுந்த சந்தோஷமாக நம்ம இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துக்குமே முழு பலத்தோடு போக முடியும். பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுவதற்கு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற காரியத்தில் சந்தோஷமாக போகணும்னா கர்த்தர் தர சமாதானம் வேணும். நித்திய பாதையில் மகிழ்ச்சியாய் புறப்பட சமாதானமாய் போக கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். இம்மைக்குரிய காரியத்திலையும் நீங்கள் வேலை பார்த்தாலும் படித்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? 13:13 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், முட்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பு. உங்கள் வாழ்க்கையை சுற்றி அநேக முட்செடிகள், எதிர்பார்க்காத காயங்கள், வேதனைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், முட்செடிகள் நீக்கப்படுகிறது, நான் தேவதாறு விருட்சங்களை நாட்டுகிறேன். தேவதாறு விருட்சங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே அநேக குருவிகள் வந்து தங்குமா. அந்த விருட்சத்தை அது காய்ந்து வெட்டின பிறகு அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் உண்டாக்குவார்களாம். நீங்கள் அநேகருக்கு அடைக்கலமாய் அன்பிலும் உறவிலும் இருக்க பண்ணுவார். ஆண்டவரை ஆராதிக்கும் நல்ல கருவியை அவங்கள வச்சிருப்பார். அது மட்டுமல்ல, காஞ்சோரி சின்ன சின்ன அந்த ஸ்டார் முள்ளுகள்னு சொல்லுவாங்க பாருங்க, எதிர்பார்க்காம குத்திடும், அதிகமாக வலிக்கும், உச்சில பிடிச்ச மாதிரி வலிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு நான் மிருது செடிகளை உனக்கு நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான பாதையை நான் கொடுக்க போதுமானவராக இருக்கிறேன். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த உள்ளாட்சி தேர்தலிலேயும் ஆண்டவர் அப்படியே காரியங்களை செய்யட்டும். இதுவரைக்கும் எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் இல்லை, எங்கள் எல்லைகளில் மகிழ்ச்சியான காரியம் இல்லை. கர்த்தர் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கும் ஒரு காலமாக இந்த காலத்தை கர்த்தர் நியமிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அங்கே நீங்கள் 11:11 வாசிக்க முடியும், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் மழை பெய்வது போலவே இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி, உன் பிள்ளைகளுக்கு சமாதானம், உன் வேலைக்கு மகிழ்ச்சி, உன் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், அதன் மூலமாய் உனக்கு மகிழ்ச்சி, உன் கணவர் மனைவி உறவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல கற்பத்தின் கனி என்கிற மகிழ்ச்சி, நல்ல வருமானம் என்கிற மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்க போகிறார். உங்கள் முட்செடிகள் நீங்க போகிறது, உங்கள் காஞ்சொறிகள் நீங்க போகிறது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய அடையாளமான வாழ்வையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வாழ்க்கையை கொடுக்க போகிறார்.
இதற்கு ஒரே ஒரு காரியம்தான் தேவை. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே அந்த 55 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, தாகமாயிருக்கிறவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்க வேண்டியது பரலோகத்தை குறித்த தாகம், தேவன் மேலே இருக்கிற தாகம், வேதத்தின் மேலே இருக்கிற தாகம். தெய்வீக காரியத்தில் நீங்கள் தாகமாக இருந்துட்டீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். இன்னும் தாகம் உள்ளவங்களாக மாறுங்க. அதிகாலையில் ஜெபிப்பதற்கு, வேதத்தை அதிகம் வாசிப்பதற்கு, நல்ல பாடி ஆராதிப்பதற்கு, சபை திறந்திருக்கிற நாட்கள் ஆலயத்தில் போய் ஆராதிப்பதற்கு, ஆத்தம் ஆதாயம் செய்வதற்கு தாகமாக இருங்கள். இயேசு சிலுவையில் மறிக்கும் போது கூட அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து தாகமாக இருக்கிறேன் சொன்னாரே, அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் சிறையிருப்பு மாறி மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய், சமாதானமாய் நீ முன் சென்று கொண்டே இருப்பாய், என் ராஜ்யம் வருகிற வரைக்கும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உனக்கு உண்டாயிருக்கும். ஜெபிப்போமா. இந்த நல்ல நிகழ்ச்சியை ஆண்டவரே நமக்கு தந்தார். நாளைக்கு நீங்கள் காலையில் எழும்பி நல்ல ஜபம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் சீக்கிரமாக போய் உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள். நேர்மையான தேவனுக்கு பயந்து மனசாட்சியின்படி நடக்கிறவர்களுக்கு பதிவு செய்யுங்கள். உங்கள் பஞ்சாயத்துகள் தேவ ஆளுகை உள்ளதாய் மாறட்டும். உங்கள் பஞ்சாயத்துகள் ஆமை நடுநிலையாக இருக்கிற நபர்கள் ஆளுகை செய்கிற பஞ்சாயத்துகளை மாறட்டும். தெய்வம் அதற்கான கிரியை செய்வாராக. நம்முடைய ஜாஸ்வா டிவியையும் இப்படி ஆயத்தங்களை செய்து நடத்துகிற அன்பு டிவி இயக்கத்தில் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அருமையான ஆண்டவர் இப்படி காலங்களை எங்களுக்கு வாய்க்க பண்ணி தந்திருக்கிறதுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பல்வேறு நெருக்கங்கள் போராட்டங்களை கடந்து போன எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை காலங்களை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அதிலும் எங்கள் ஜாஸ்வா டிவியை நீரே ஏற்படுத்தி ஆண்டவர் இறுதி கால எழுப்புதலுக்கு இதை ஒரு உன்னத கருவியாய் நீர் பயன்படுத்தி வருகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த 7 ஜபம் நடத்தின ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அவர்களும் பாரத்தோடு செய்த ஒவ்வொரு ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. 9 மாவட்டங்களிலேயும் அத்தனை மாவட்டங்களுக்கு உள்ளிருக்கிற ஆண்டவரே, ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி இந்த தேர்தலில் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் நன்றி. இசை வாசிப்பதன் மூலமா எங்களுக்கு உதவி செய்த எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிற அருமையான சமீர் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். சமய உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இதற்காக ஜபித்த ஒத்துழைத்த அத்தனை பேர் மேலையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் நிறைவாயிருக்கும்படிக்கு ஜபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா கணம் துதி மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 9 மாவட்டங்களிலும் பரப்புகிற தமிழ பஞ்சாயத்து தேர்தல் நாளைக்கு எலெக்ஷன் தவப்பனே, இதற்காக ஜாஸ்வா டிவி மூலம் இந்த 7 7 ஊழியர்களை கொண்டு போராடி ஜெபித்து வந்தோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் பிரதிபலனை எதிர்பார்த்து இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து எல்லா பிள்ளைகளும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இயேசுவே, உடைய சமூகத்தில் நாங்கள் விழுகிறோம் ஆண்டவரை. நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஏசப்பா, இதன் மித்தம் இந்த பஞ்சாயத்து தேர்தல் மித்தம் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரை நல்ல செய்தியே வரணுப்பா. ஆண்டவரை, இவ்வளோ நாள் எப்படி நடந்ததோ எங்களுக்கு தெரியாது. இதில் உண்மையாக எந்த மறைவான காரியங்களும் நடக்காதபடி ஆண்டவரை உண்மை உள்ளவர்களை நீ தேர்ந்தெடுத்து ஆண்டவரை அவர்கள் மூலம் ஆண்டவரை எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நீ கொடுத்து ஆண்டவரை நீ சரியாய் நடத்த போகிறீ. இவ்வளவு நாளும் ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் உண்டுப்பா. நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல சின்ன பிரச்சனை கூட வர முடியாது கர்த்தாவே. அந்தந்த பகுதியில தேவ தூதர்கள் நிற்கட்டும் ஆண்டவரை. ஜெபிக்கிற காலங்கள் ஆண்டவரை இயேசுவே, இதுல ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரை. சின்ன பிரச்சனைகளோ சண்டைகளோ வன்முறைகளோ எந்த 9 மாவட்டங்களில் வரக்கூடாது ராஜா. தமிழகம் முழுவதும் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அதில் இருக்கிற அந்த தேர்தல் பணியில் இருக்கிற அதிகாரிகள் இன்னும் டீச்சர் எல்லாரும் நிற்பாங்கப்பா. அத்தனை பேரையும் காத்துக்கொள்ளும். நாங்கள் சக்சஸ் வெற்றியப்பை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய 7 ஜபத்திற்கும் நீர் காடி ஸ்கிரிப்டாய் நல்ல நல்ல தேவ பிள்ளைகளை தலைவராய் நீர் கொண்டு வந்து சிறப்பாய் செய்து முடித்து மறுபடி நன்றி சொல்ல எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தாரும். துதிகன மைமேலாம் ஜீசஸ்கே இயேசின் மூலம் கெஞ்சிரோம் சுவாமி. ஆமேன். ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.